இன்னைக்கு ஆகஸ்ட் 10 உலகமெங்கும் ஜெயிலர் டே. மத்த எதுவுமே நான் சொல்ல போறதுல பப்ளிக் இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தமிழா நல்லா கேட்டீங்கம்மா. என் தங்கச்சி தமிழா பத்தி கேட்டாங்க. தமிழா தமிழா தங்கச்சி தமிழோட பாவாட கிழிஞ்சு போயிருந்துச்சு. வா நூக்காவாலையா நூக்காவாலையா அப்படின்னு ஆடும்போது யாருக்குன்னா தோணுச்சா அவங்க பாவாட கிழிஞ்சு போயிருக்க அவங்களுக்கு ஒரு அந்த பாவாடைய தச்சு தரணும்னு தோணுச்சா? முடிச்சிருக்கலாம், தேவையில்லாம எங்கிட்ட போய் முடிச்ச மாதிரி இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் சத்தியமா செதற விட்டாரு நெல்சன். சத்தியமா பவர் பேக்கு நல்ல பேக் இருக்கும் அப்படின்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்து. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே போனோம். சரி எதுக்கு எதுக்கு பார்க்கணும் கிளம்பிடலாம்னு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லாம் வச்சு செஞ்சாரு. திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் ஆல் சோஷியல் அப்படியே போச்சு, முடிஞ்சிட்டாங்க. எங்கேயோ நெல்சன் அப்படி டைரக்ஷன் போட்டிருக்கலாம் கரெக்டாக. அவர் எடுத்துட்டு வந்து பையங்கிய இந்த மாதிரிலாம் போயிடுச்சு. அது போகாம இருந்ததுன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்திருக்கும். படம் வந்து வேற லெவல், புது விதமான கதை. படம் ஒவ்வொரு சீனுக்கும் ரஜினி சார் வந்து நம்மளை எந்திரிச்சு நிக்க வச்சிடறாரு. ஏன்னா ஒவ்வொரு மியூசிக்கும் அனிருத் செம்மையா போட்டு கலக்கிட்டாரு. படம் முடிகிற வரைக்குமே அல்லுதான், எதுவுமே தள்ளு கிடையாது, எல்லாமே அல்லுதான். ஓகேவா? இது மோகன்லால் வர ஒரு சீனு, இன்னொரு சில ஆக்டர்ஸ் வில்லனே மிரட்டி இருக்காரு. வில்லன் பார்க்க சாதாரணமாக இருக்கார். அவர் ஸ்டார்டிங் டு தலைவர் சொல்லவே வேண்டாம். படம் வந்து நம்பர் ஒன். ஃபேமிலியோட இன்னொரு 10 டைம்ஸ் பார்ப்போம் கண்டிப்பாக. அப்படியே ஃப்ளோவில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது அஸ்யூஷன், அந்த நெல்சனோட டச் தெரியுது அந்த காமெடிஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். ஆ, அதுதான் இன்னும் நல்லா இருக்கு. ஆஃப்டர் ரஜினி சார் மோகன்லாலுக்கு நல்ல பிஜிஎம்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த அனதர் லைக் ராஜ்குமார் அவரோட ஃபேமிலியில் அவங்களும் வந்துருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. லைக் ஒரு ஒரு பேன் இண்டியா மூவி அவருக்கு ஒண்ணுமே சொல்றதுக்குல தலைவன் போய் ஏறி மாட்டிக்கிட்டே. ஆனா இது ஒர்த்து ப்ரோ, எல்லா ஃபேமிலியோட வந்து செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போவேன். டாக்டரோட பயங்கரமா இருக்கும் இது. சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி சென்டிமெண்ட்டு, செகண்ட் ஹாஃப் ஃபுல் மாஸ் சீன்ஸ். சூப்பர் ஸ்டாருக்காக எடுத்த படம், நெல்சனோட கிஃப்ட் சூப்பர் ஸ்டாருக்கு. படம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. ஹுக்கும் பயங்கரமா இருந்தது, எல்லாமே செம்மையா இருந்தது. நெல்சன் எல்லாமே அந்த நெல்சனோட டச் வேற லெவல்ல இருந்தது. செம்ம ரஜினி ஃபேன் செம்ம ட்ரீட். பீஸ்டிக் கம்பாரிசனே கிடையாது, எல்லாமே தலைவர் தான். ஸ்டார்டிங் டு எண்டு வேற லெவல். தப்பு பண்ணாலும் நான் பொண்ணே புடுவண்டா அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஆனா நம்ம கொல்ல மாட்டோம். ஆனா அவர் கொண்டுட்டாரு, அதான் மேட்டர். ஓகே பரவாயில்ல, அடுத்தடுத்து தெரியுதானே போகுது. நான் சொன்ன பிரகாசம் வேணா போய் பார்க்கட்டும், எல்லாரும் பார்ப்பாங்க. அவர் மூஞ்சையே நாங்கெல்லாம் 30 மணி நேரம் பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் லைட்டாக இருந்தது, லைட்டாக இருந்தது. ஓப்பனாக பேசினா லைட்டாக இருந்துச்சு, இல்லைன்னா நாங்களாம் இதுவே பண்ண முடியாது. கண்டிப்பாக இருந்தது ஓரளவுக்கு, எப்படி சொல்லலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருந்துச்சு. நாங்களாம் கால் பண்ணி பசங்க கிட்ட டே மொத்தம் வேற லெவலு, ஐயோ மொத்தம் தெரிக்குது தியேட்டரு, நெல்சன் கைனி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஆசிஷல் நெல்சன் போட்டு கிழிச்சு விட்டார் செகண்ட் ஹாஃப். ஏன்னா ரொம்ப லேக் அடிச்சிருச்சு, ரொம்ப நாள் அவ்வளோ லேக் இருந்தது. இல்லை கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து கிளைமேக்ஸ் தான் கரெக்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இருந்தாலும் டார்க் காமெடி ட்ரை பண்ணுறேன்ட்டு திருப்பியும் ஆசிஷியல் பீஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்தார், அதெல்லாம் பண்ணாமல் இருந்ததுனால் நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு இப்பயுமே இதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் தெரிக்க விட்டுருந்தது, செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பராக இருந்தது. லைக் அனிருத் மியூசிக் கொண்டுருச்சு, படத்தையே கொண்டுருச்சு, மாஸ் பக்கா மாஸ் படத்துலேயே எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப செமையாக இருந்துச்சு, எடிட் மாஸாக இருந்துச்சு. 3 சூப்பர் ஸ்டார்ஸ் கொண்டுட்டாங்க, ஒவ்வொரு ஃப்ரேமும் கூஸ் பம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஏதோ ஸ்லோவாக போன மாதிரி. நெல்சன் பாஸ் ஆயிட்டாரு. நெல்சன் படம் ப்ரோ எப்படி இருக்கும், நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி கேள்விப்பட்டோம் ப்ரோ. படம் பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல, கேள்விப்பட்டோம். செகண்ட் ஹாஃப் தான் ரியலி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு பிரெடிக்டபிளாக இருந்துச்சு.
படமே செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு மொக்கையா இருக்குன்னு யாரும் எழுந்து போயிடாதீங்க. செகண்ட் ஹாஃப்ல சம கண்டென்ட் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமனாவுடைய ஆக்டிங் இதில் நிறைய இருந்துச்சா? தமன்னா வந்து சேம் ஒரிஜினலாக தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ரஜினி சார் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் கோபமான அப்படி சுருட்டு அப்படி வாயில் அப்படி போட்டு அப்படின்றாரு பாருங்க. அந்த சுருட்டு கூட நடிக்குதுங்க படத்துல, அந்த சுருட்டு அப்படி அப்படின்றாரு, இப்படி இப்படின்றாரு, அப்படியே கீழே இறக்குறாங்க அப்பா. அந்த சுருட்டு அது என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்றாரு. நேத்து அந்த தமிழோட காஸ்டியூமட்ட சொல்லி அந்த பாவாடைய கொடுப்பா, நான் தச்சு தரேன், என் தங்கச்சியோட மானத்தை நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னா, வா நூ காவாலையா காவாலையா. எல்லாரும் நல்லா ஆனு பார்த்தாங்கப்பா. பாவாடைய சொன்னேன், பாவாடை கிழிஞ்சு போயிருந்துச்சு, எல்லாரும் நல்லா ஆனு பார்த்தீங்க. உங்களுக்குலாம் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? படம் வந்து நல்லா அருமையா இருக்குங்க, படம் அருமையா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன அந்த இது இருக்குது. இருந்தாலும் படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக தலைவர் தான் நிறைஞ்சிருக்காரு, சூப்பர் ஸ்டார் தான் நிறைஞ்சிருக்காரு. வெந்து தணிந்தது காடு விநாயகண்ணா, உனக்குலாம் நீ வேற லெவல்னா, நீலாம் சூப்பர் ஸ்டாரோட வில்லன் ஆவன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் அப்படியே தான் இருக்கிறேன் உங்கள் கூட நடிச்சுட்டு, ஆனால் வேற லெவலு. பின்னி பெடல் எடுத்துருக்குற அப்படி லாலேட்டா முழி புலி முருகா, நான் உங்களை முருகனாக தான் பார்க்குறேன். தலைவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கதாபாத்திரத்தை அருமையாக பண்ணிட்டீங்க, பெருமையாக பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் புனித் ராஜகுமாரோட அண்ணன் அப்பா, ஒரு சீனு ஒன்றுமே மேக்கப் கீப்பு எதுவுமே இல்லை, வந்து நின்று தப்புன்னு பண்ணிட்டு டெப்புன்னு போயிட்டாரு. அவரும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அந்த இந்தி நடிகர் வேற லெவலு. நீ யாருக்கிட்ட மோதுற, அவர் அவர் ஜெயிலராக இருந்தப்ப எனக்கு தெரியும்னு விநாயகர்கிட்ட ஒரு டைலாக் சொல்லாரு பாரு. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். 1000 கோடியை நம்ம அள்ளுறோம், சூப்பர் ஸ்டார் கையில் கொடுக்குறோம். 172வது படம் அடுத்த வருஷம் அவர் பிறந்த நாளைக்கே நமக்கு ஒரு படம் பண்ணி கொடுப்பாரு. அவங்களோட ரசிகர்கள்லாம் கேட்டுக்கங்க, ஏன்னா நான் ரஜித் ரசிகர், ஆனால் எனக்கு கடவுள் வந்து எனக்கு ரஜினி சார் தான். ஓகேங்களா? நான் எதுலையுமே மறக்க மாட்டேன். கேரளாவா மலையாளி, மலையாளி படம் தான் பாய்ட்டு. தலைவர் சூப்பர், நெல்சன் கம் பேக், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லாலேட்டம் நல்லா இருந்து, ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சீன் இருக்குது. கதையில கனெக்ஷன் ஆகி போவேன் கேரக்டர், ரெண்டு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. இன்டர் பிளாக் சூப்பர் சூப்பர், கிளைமேக்ஸ் சூப்பர். ரெண்டு பேரோட படம் தான், ஏன்னா டார்க் ஹியூமர் வந்து நெல்சனோட கான்செப்ட், மாஸ் வந்து தலைவரோட ஸ்டைல். ஸோ ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, காம்போ தான்.